வணக்கம். இன்றைக்கி ஒரு தொழில் கதையை பார்க்கலாம். இது வரைக்கும் தொழில் கதை அப்படின்னா திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி ஒரு வெளிநாட்டு தொழில் கதையை பார்க்கலாம், குறிப்பாக அமெரிக்க தொழில் கதை அப்படின்னே பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். மே மாதம் சென்னை மற்றும் பெங்களூரில் ஏற்றுமதி கலந்தாய்வு கூட்டம் இருக்குது. இதில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க 9043441374 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெங்களூர் செமினார் அல்லது சென்னை செமினார் அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் நேமையும் போடுங்க. டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, இப்போ தொழில் கதையில் வருவோம். ஃபெடரிக் அப்படிங்கிற ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து கியூபாவுக்கு கப்பலில் போயிருக்கார். போன காலம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு. கியூபாவில் போய் இறங்கின உடனே அவர் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது அவ்வளவு ஹீட்டாக இருக்குதே அந்த நாடு அப்படின்ட்டு. ஸோ ஈவினிங் டயத்தில் பாருக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, இதுதான் அவர் வேலை. அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருக்காரு, ஐஸ் அப்படிங்கிற ஒன்றே அங்கே இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐஸ் அப்படின்னா என்னன்னே அங்கே உள்ள பல மக்களுக்கு தெரியல. அங்கே வருஷம் முழுவதும் சூரியன் இருக்கும், மைனஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சர் வந்து அவங்க ஃபீல் பண்ணதே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள தொழிலதிபர்கள் சில பேரை போய் பார்த்து ஃபெடரிக் என்ன பேசியிருக்காருன்னா, அமெரிக்காவில் வந்து நிறைய ஐஸ் கிடைக்குது, நான் அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கி லோக்கலில் சேல் பண்ணலாம். பார்லெலாம் வந்து ஐஸ் கட்டி போடாமல் ட்ரிங்க் சாப்பிட்றங்கிறது அப்படிங்கிறத எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இவங்க சிரிச்சிருக்காங்க, தம்பி நீ சும்மா வந்தியா போனியான்னு இருப்பா, ஐஸ் கட்டிலாம் அப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. உங்கள் ஊரில் வந்து அது ஐஸ் கட்டியாக இருக்கலாம், கப்பலில் வரும்போது அடிக்கிற வெயிலுக்கு உருகி அது வந்து தண்ணியாக போயிடும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் திருப்பியும் சொல்லியிருக்காரு, நான் முதல்ல ஒரு கண்டெய்னர் அனுப்புகிறேன், நீங்கள் அதுக்கு எந்த காசும் தர வேண்டாம், தண்ணியாக வந்தால் தண்ணியை தூக்கி கீழே ஊற்றிடுங்க, ஐஸ் கட்டியாக வந்தால் அதை விற்று காசு எடுத்துக்கோங்க, எப்படினாலும் எனக்கு பணம் தர வேண்டாம், நல்லா வந்து சேர்ந்ததுன்னா அடுத்த ஆர்டர் எனக்கு கொடுங்க, முதல் ஆர்டர் நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னோடனே, சரி ஓசியில் விடுறதை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி கியூபாவில் உள்ள அந்த ரெண்டு மூணு பிஸ்னஸ்மேன்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. இவர் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்த உடனே ஐஸ் கட்டிய அங்கே உள்ள ஆறு ஏரியிலலாம் வந்து உறைஞ்சி போயிருக்கும் இல்லையா, அந்த ஐஸ் கட்டியை உடச்சி பாக்ஸில் பேக் பண்ணியிருக்காரு. எப்படி பேக் பண்ணார், பாக்ஸை சுற்றி சாடஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது மரத்தூளை போட்டு ஐஸ் கட்டியை பேக் பண்ணியிருக்காரு. இந்த மரத்தூள் எங்கே வாங்கினார், அப்போ அமெரிக்காவில் மர வேலைப்பாடுகள் நிறைய நடக்கும், அதை என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து மரத்தூள் நிறைய சேரும், வாரம் ஒருக்கையோ மாதம் ஒருக்கையோ அந்த மரத்தூளில் மொத்தமாக வெளியே தூக்கி போட்டு தீயை வச்சு விட்ருவாங்க, ஏன்னா அது இடத்த அடைச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இவர் அங்கே போய் எனக்கு இந்த மரத்தூளை கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு பெரிய கும்பிடு போட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போ சாமி, எங்களுக்கு இடம் காலியானா சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ மரத்தூளும் அவருக்கு இலவசமாக கிடச்சிது, பனி கட்டியும் இலவசம், அங்கே இருக்கிற ஆறு ஏரி எல்லாமே உறைஞ்சிருக்கும், அதை அவர் வந்து உடச்சி எடுக்க வேண்டியதுதான். அவருக்கு செலவு பார்த்திங்கன்னா லேபர் செலவு மட்டும்தான். ஸோ இப்படி பேக் பண்ணி அனுப்பிச்ச பனிக்கட்டி ஃபுல்லாகவே வந்து அருமையாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கியூபாவுக்கு வந்து சேர்ந்துருச்சு. கியூபாவில் அங்கே இம்போர்ட் பண்ணவங்க அதை லோக்கலில் சேல் பண்ணி நல்ல லாபம் பார்த்தாங்க. லாபம் பார்த்த கை சும்மா இருக்குமா, உடனடியாக அவருக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, மாதம் எங்களுக்கு 10 கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த 10 கண்டெய்னர் 20 ஆச்சு, 50 ஆச்சு, மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. பிஸ்னஸ் நல்லா வளர்ந்த உடனே அவர் இந்த மாதிரியான வெப்ப மண்டல நாடுகளுக்கு பூரா ட்ராவல் பண்ணி, அதாவது எந்தெந்த நாட்டெல்லாம் வந்து மைனஸ் டிகிரி டெம்பரேச்சர் இல்லையோ, 0 டிகிரி டெம்பரேச்சர் வரலையோ, அந்த நாடுகளுக்கு பூரா இந்தியா உட்பட எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ணார். எவ்வளவுக்கு சப்ளை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 பவுண்ட் ஐஸ் கட்டி $1 சப்ளை பண்ணார். அங்கே வந்து ஐஸ் கட்டி வந்து ஐஸ் கட்டி மட்டும் இல்லை, எதுவுமே வந்து கிலோவில் சொல்ல மாட்டாங்க, பவுண்டில் தான் சொல்லுவாங்க. 1 பவுண்ட் ஐஸ் கட்டி $1 சப்ளை பண்ணார், நல்ல லாபம். அமெரிக்காவில் உங்களுக்கு ரெண்டு ஊர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும், வாஷிங்டன் ஒன்று, நியூயார்க் ஒன்று. இந்த ரெண்டு ஊருமே வந்து வின்டர்லேயும் ஹெவியாக இருக்கும், சம்மர்லேயும் ஹெவியாக இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணார், சம்மரில் அங்கே புழுக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால வின்டரில் கிடைக்க ஐஸ் கட்டியை வந்து ஸ்டோர் பண்ணி அதை லோக்கல்லையும் விற்க ஆரம்பித்தார். ஸோ பிஸ்னஸ் நல்லா போச்சு. அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வென்ஷன் நடந்தது. அந்த இன்வென்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியும் தண்ணியும் இருந்தால் போதும், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா குறைஞ்ச செலவில் நாமளே ஐஸ் கட்டியை தயார் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்வென்ஷன். அது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் தான் கண்டுபிடிச்சாங்க.
உடனே எல்லாரும் ஆர்டர் கொடுக்கறது நிப்பாட்டாங்க. ஃபெட்ரிக் வந்து இப்படி ஒரு புது இன்வென்ஷனை கண்டுபிடிச்சு என் வயத்தில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் உதவித்தொகை கட்டில் நிற்கலை. ஏன்னா அவர் கணக்கில் கோடிக்கணக்கான டாலர்கள் வந்து நிரம்பி வழிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைக்கு அவர் சொத்து சேர்த்துட்டார். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஆர்டர்லாம் நின்ன உடனே ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கையில் கியூபாலேருந்து இம்போர்ட் பண்ண சிகாரையும் இன்னொரு கையில் பீர் பாட்டிலையும் வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிட்டார். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய ஆளாயிருக்கான் அப்படின்னு. அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் இல்லை, கரண்ட் அதிகமாக இல்லை, ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை, ஐஸ் கட்டினா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் பண்ணலாம், இப்போ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், டெஃபினட்டாக முடியும். அம்பானி என்ன பண்ணார், மண்ணைத்தான் எக்ஸ்போர்ட் பண்ணார். இன்றைக்கும் இந்த மாதிரி இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருள் நிறைய இருக்குது, அதுக்கான தேவையும் நிறைய இருக்குது. என்ன பண்ணணும், கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் தேடினீங்கன்னா அந்த பொருள் கிடைக்கும், அந்த பொருளை வாங்குறக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன பொருள், நீம் லீஃப் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ரோட்டில் போனோம் அப்படின்னா வேப்ப மரம் வரிசையாக இருக்குது. நிறைய நாட்டில் வேப்ப மரம் வளரவே செய்யாது. நீம் லீஃப் பவுடர் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ட்ரை லீஃபாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். காட்டில் ஃபாரஸ்டில் நிறைய அற்புதமான மூலிகைகள் கிடைக்குது, நமக்கு தான் அதை பற்றின நாலேஜ் இல்லை. அந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா சூப்பராக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லை காட்டுவாசிகள் மூலயமா அதை வாங்கணும் அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் தாராளமாக 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கூட அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல நாடுகளில் பல மூலிகைகள் தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன தேவை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போடணும். அந்த எஃபோர்ட் எப்போ ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு அற்புதமான மூலிகை, ஒரு ரேரான பொருள், ஆனால் கண்டிப்பாக தேவை இருக்கிற பொருள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. ஸோ இது வந்து நாம் இந்த ஃபெட்ரிக்ட்ருந்து நாம் கற்றுக்கிட்டோம். இதே விஷயத்தை தான் நம்ம கொஞ்ச நாள் கழித்து அம்பானியும் பண்ணார். அவர் இன்றைக்கி அரபு கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய மண் அனுப்பிச்சார். அங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் பேஸில் வந்து முன்னாடி இவர் அனுப்பிச்ச மண்ணிலிருந்தான் இன்றைக்கும் காய்கறி விளையுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்றைக்குமே வந்து எல்லாரும் பண்ணுற ப்ராடக்டை நானும் பண்ணுறேன், 10 ஓட 11 போய் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் முட்டி மோதி என்னோடய ப்ராஃபிட்டை குறைச்சிக்கிட்டு டென்ஷனை அதிகப்படுத்திக்கிட்டு வேலை பார்க்குறேங்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எக்ஸலண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லபடியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகும், நான் எப்பவுமே சொல்லிடுறேன். இதில் நீங்கள் நிறைய எஃபோர்ட்டும் போடணும், அதுவும் முக்கியம். தேங்க்யூ.